முரடானா முகுந்தா சரிதானா சனந்தா முரடானா முகுந்தா சரிதானா சனந்தா முரடானா முகுந்தா சரிதானா சனந்தா பூவையர் மீது கண்ணீவது மூரையா பாவையின் நெஞ்சு நின பேகின்ற பீரையா போதுமினி கொஞ்சம் துயில் கொள்ளடா கண்ணாணி தூங்கடா என் கண்ணாணி தூங்கடா. திரு ஆர் என் லோகேந்திரலிங்கம் அவர்களை அன்போடு சுமடை கிடைக்கின்ற கௌரவ விருந்தினருக்கு வழங்குவதற்காக அவருக்கான மதிப்பளிப்பினை செய்வதற்காக இன்றைய நாட்டிய நங்கை செல்வி வைஷாலியின் பெற்றோர் திரு திருமதி நிமலன் இணையரை அழைக்கின்றேன், வாருங்கள். பல்வேறு சிறப்புகள் கொண்ட வைஷாலி நிமலன் அவர்களுடைய இந்த அரங்கேற்றத்திலே எல்லோருமே சிறப்பு புரிவர்கள். சபையில் உள்ளவர்கள், இந்த மேடையிலே இருக்கின்றவர்கள், இரண்டு பக்கமும் இந்த அரங்கேற்றம் சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஒரு ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக இருக்கின்ற நண்பர்கள், மாணவிகள் உட்பட அனைவருமே சிறப்பு புரிவர்கள். முதலாவதாக வைசாலி அவர்களுடைய குரு, அவருடைய புதல்வி தாமிரா, திரு குமார் அவர்கள் இந்த மேடையிலே அவருடைய பெயரை நான் சொல்ல தேவையில்லை. அவருடைய குரல் ஓசை, அவருடைய வாத்தியங்கள் இருந்து வெளிவருகின்ற இனிமையான கீதம் போன்றவை வைசாலினி அவர்களை இந்த மண்ணுக்கும் கலை உலகத்துக்குமாக இழந்தளித்த அவருடைய இனிய பெற்றோர்கள், சபையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்கள், அதற்கு மேலாக இன்று என்னோடு கூட வந்திருக்கின்ற சுவாமி சாய் ரவிச்சந்திரன் அவர்கள், அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சாய் அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு மாலையிலே தான் சும்மா இருப்பதாக சொன்னார். நான் சொன்னேன், வாங்கள் வாருங்கள், ஒரு நடன செல்வியை வாழ்த்தி விட்டு வருவோம் என்று அவர் என்னோட வந்திருக்கிறார். திரு சந்திரசேகரன் அவர்கள் குறைசூடி என்ற பெயரில் விமர்சனங்கள் இருக்கின்றவர், அடுத்த வாரம் உதயன் பத்திரிகையிலே இந்த நடனத்தை பற்றிய ஒரு விமர்சனத்தை அவர் தருவார். அதுக்கு மேலாக டாக்டர் கதை துரைசிங்கம் அவர்கள், பிரதம விருந்தினர் மதிவாசன் அவர்கள், ஆசிரியை பத்மினி ஆனந்த் அவர்கள், இன்னும் இங்கே இருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருமே நாங்கள் சிறப்புக்குரியவர்கள், நான் உட்பட. அதுக்கு மேலாக இன்னொன்றை நான் எதிர்பார்க்கிறேன், இந்த மண்டபத்திலே எங்களிடத்திலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்னிடத்திலே இல்லை, நான் மிகுந்த பதற்றத்தோடு இந்த டிராபிக் ஜாம் அதிலே அகப்பட்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த மண்டபத்திலே இருக்கின்ற பலர் நாங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் தான் நான் பார்த்தேன். நாங்கள் வருகின்ற பொழுது பலர் ஊரோடி வருகின்றார்கள். ஆனால் அவருடைய நிமலன் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே அழைத்து என்னை அடிக்கடி கேட்டுக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், கேட்டேன், அவர்களிடையே என்ன உருப்படி போகிறது சொல்லி, கௌதம் அவர் அங்கடையில் மூன்றாவது உருப்படியாக இருக்குமே என்று அந்த மூன்று உருப்படிகளையும் பார்க்காமல் கண்டு ரசிக்காமல் இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் எல்லோருமே
அதிர்ஷ்டமில்லாதவர்கள்தான். ஏனென்றால் நான் வந்தவுடனே இந்த பாரதியினுடைய அவருடைய அந்த வரிகளிலே அவர் வெளிப்படுத்திய நவரசங்கள், அதுக்கு முன்னதாக நான் பார்த்த சில மணி சில நிமிட அந்த நடனம் எல்லாம் அந்த முன்னைய நாட்டிய உருப்படிகளுக்கு எவ்வாறு அந்த வாழ்க்கை அந்த உருப்படிகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன். வைஷாலினி அவர்களை நான் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை பார்த்தேன். அவர் தன்னுடைய வாகனத்தில் இருந்தார். தன்னுடைய தாய் தந்தையோடு என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். நாங்கள் ஒரு வீதியிலே தான் சந்தித்தோம். என்னுடைய அறுவடையத்திலேயோ என்னுடைய வீட்டிலேயோ சந்திக்க முடியவில்லை. ஆனால் இன்று அவருடைய தோற்றத்தையும் ஒரு ஒரு நத்தையாக இங்கே இந்த பக்கத்தில் இருந்து ஆசிரியைக்கு சான்றிதழை தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற சுவாமி சாய் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்குவார்கள். வாசகர்களை உள்ள வாசகர்களை வாசிப்பதற்கு நேரம் இல்லாதபடியால் ஆசிரியை கொடுக்கக்கூடிய சான்றிதழை சுவாமிஜி அவர்களால் நாட்டிய நகைக்கான சான்றிதழை அவருடைய பெற்றோரை நாட்டிய நகைக்கான சான்றிதழை அவருடைய பெற்றோரை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு நிமலன் வந்து உங்களுடைய புதல்விக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு உருப்படி குழுங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். எந்த ஒரு நாட்டிய நிகழ்ச்சியின் இதய கூட்டமாக அமைகின்ற உருப்படி வர்ணம், இதனை வைத்தே ஒரு ஆடல் கலைஞரின் திறமையை மட்டிடலாம். நாங்கள் வாழ்கின்ற கிரணி மண்ணிலே எங்களுடைய கலையையும் பண்பாட்டையும் மொழியை கூட தங்களுடைய கலையினூடாக எடுத்துச் செல்பவர்கள் இந்த ஆசிரியர்கள் வருகையின் போது நம்மை சித்தப்படுத்தி தரவேண்டும் என்று
முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா முரைதானா முகுந்தா சரிதானா சனந்தா பூவையர் மீது கண்ணீவது மோரையா ஆவையின் நெஞ்சு தினம் தேகின்ற பீரையா போதுமே நீ கொஞ்சம் துயில் கொள்ளடா கண்ணா நீ தூங்கடா என் கண்ணா நீ தூங்கடா நீங்கள் கொண்டு போய் இதை வழங்கு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்கே இருக்கின்ற வேதினத்த சமூக தலைவர்கள் தான் எங்கள் பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர்கள் நடனம் ஆடும் பொழுது வைசாலினி போன்ற நங்கைகள் ஆடுகின்ற பொழுது அவருடைய முகத்திலே அந்த ரசனையினுடைய வெளிப்பாடு தெரியும். அங்கே அழகை காடுகின்றார்கள், இசையினுடைய அந்த இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நாளுக்கு நாள் பெரிய எங்களுடைய நாங்கள் எவ்வளவு கல்வியிலே எங்களுடைய சமூகம் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைக்கிறார்களோ அந்த நுண்கலைகள் மூலம் எங்களுக்கு எல்லாம் எதிர்காலத்திலே எங்களுடைய சமூகம் மொழி சார்ந்த கலை சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களிலே ஒன்றுபட்டு நாங்கள் எங்களை ஒரு உயர்ந்த இடத்திலே சென்று நிலைப்பதற்கு ஒரு சான்றாக இவ்வாறான நுண்கலைகள் இருக்கின்றன. வைசாகி என்ற இந்த நத்தகி கல்வியிலே மிக சிறந்ததாயிருக்கிறார். நான் உரையாடிய போது அறிந்து கொண்டேன், இனிமையான பெற்றோர்கள் நல்ல உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரங்கேற்றத்தை நாங்கள் கண்டு மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே பாரதி ஆற்றினுடைய அதிபர் மதிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் முன்னர் சொன்னது போல ஜனனிகுமார் அவர்களுடைய குரு பத்மினி ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இரண்டு உரைகள் இங்கே வரப்போகின்றன. இந்த நேரத்திலே நான் இந்த கனடிய அரசு சார்பான இந்த இரண்டு சான்றிதழ்களை நான் வழங்குகின்றேன். அதை குருவுக்குரிய சான்றிதழை வழங்க ஆசிரியருடைய அனுமதியோடு குரு சுவாமி அவர்களை நான் இதை எப்படி அழைச்சு ஆசிரியைக்கு உடைய சான்றிதழை தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற சுவாமி சாய் ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்குவார்கள். மாணவ மன்னர் உள்ள வாசகங்களை இன்றைய நாட்டிய நகைக்கான சான்றிதழை அவருடைய பெற்றோரை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு நிமலன் வந்து உங்களுடைய புதவிக்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் வாழ்கின்ற கனடிய மண்ணிலே எங்களுடைய கலையையும் பண்பாட்டையும்
தங்களுடைய மொழியை கூட தங்களுடைய கலையினூடாக எடுத்துச் செல்வார்கள். இந்த ஆசிரியர்களுடைய பிரசன்னம் என்பது மிகவும் பெற்றோராக முறைதான்.